எப்பயும் போல சாப்பிடுற ஊறுகாய் உங்களுக்கு போர் அடிக்குதா, புதுமையா ஒரு ஊறுகாய் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க இந்த ஊறுகாவை செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இதுல புளிப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, காரம் இருக்கு, உப்பு இருக்கு, எண்ணெயும் இருக்கு, எல்லா டேஸ்டும் இருக்கிறதுனால இது வித்தியாசமான ஊறுகாய், ரொம்ப சுவையா இருக்கும். இந்த ஊறுகாவை ஒரு வாட்டி சமைச்சு செஞ்சு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செஞ்சது பார்க்கலாம். வெல்கம் டு ஐச கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து எலுமிச்சம்பழத்துல ஒரு ஊறுகாய் செய்ய போறோம். ஆனா இது வந்து கொஞ்சம் இனிப்பான ஊறுகாய், நம்ம எல்லாரும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும், பிடிக்கும் ரொம்ப. அப்ப ஒரு 7-8 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நாட்டு வெல்லம், நாட்டு வெல்லம் ஒரு கப் எடுத்துக்கோங்க, இல்ல சாதா வெல்லம் கிடைச்சாலும் நாட்டு சக்கரை இல்லைன்னா சாதா வெல்லம் எது வேணா எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு நம்ம 7 எலுமிச்சம்பழம் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால ஒரு அரை ஸ்பூன் இல்ல கால் ஸ்பூன் வெந்தயம் இருந்தா போதும். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இவ்வளவு மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருட்கள். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மிளகாய் பொடி, அது மட்டும்தான். இப்ப இதை வச்சு நம்ம எப்படி ஸ்வீட்டான ஒரு எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்யறதுன்றது பாக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி 8 நறுக்கிக்கோங்க. அப்ப நறுக்கிட்டு விதை இருக்கிறத எல்லாத்தையும் மறக்காம எடுத்துருங்க. விதை இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கசக்கும், பரவாயில்ல அந்த இனிப்புல கசப்பு பரவாயில்ல அப்படின்னா விதையோட போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் விதை எடுத்துருங்க. இப்ப எல்லாத்தையும் நறுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க. எல்லா எலுமிச்சம்பழத்தையும் விதை இல்லாம ஒரு எலுமிச்சம்பழத்தை 8 நறுக்கிட்டு இதோ சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் மிக்சியில போட்டு பொடிக்கணும், அரைக்க கூடாது, பாத்துக்கோங்க. இதோ இருங்க காமி பாக்கலாம். வெந்தயம், மிளகு, ஜீரகம் இது மூணுத்தையும் வெறுமா வறுக்க போறோம். எண்ணெய் ஒரு துளி கூட விடக்கூடாது, நல்லா பொரியட்டும், வெந்தயம் பொரியட்டும். பாருங்க பொடியுது, பொரியுது பாத்தீங்களா. இந்த சமயத்துல நம்ம அடுப்புல இருந்து எடுத்து வச்சிடலாம். எலுமிச்சம்பழத்தை கொர கொரன்னு அரைக்கலாம். பாருங்க எலுமிச்சம்பழத்தை கொர கொரன்னு அரைச்சுக்கிட்டோம். இதை இப்போ வானல கொட்டிடலாம். இப்ப இத வந்து எதுவுமே போடாம வெறுமனே இத நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஏற்கனவே இதுல தண்ணி இருக்கும் இல்லையா எலுமிச்சம்பழத்துல, அதெல்லாம் வத்தட்டும் கொஞ்சம். பாருங்க தண்ணி நல்லா சுண்டிருச்சு, ஈரோ பசம் இல்ல. இப்ப வந்து நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் இருந்தது அந்த எலுமிச்சம்பழம் அரைச்சது, அதுல பாதி அளவு சக்கரை, நாட்டு சக்கரை, இல்ல வெல்லம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அத பாதி அளவு நான் போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு நடுவுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு தேவையில்லை இல்லையா, சும்மா கொஞ்சமா உப்பு போட்டா போதும். நம்ம வெள்ளமும் போட்டிருக்கோம். இந்த கருப்பு வானல செய்யும் போது அது கலர் நல்லா பிரைட்டான கருப்பா இருக்கும். நீங்க முடிவுல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் விடுறோம். ரொம்ப விட வேணாம், ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் விட்டா போதும். இப்ப நல்லா கலரி விடலாம், அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வறுத்துட்டு வச்ச வெந்தயம், மிளகு, ஜீரகம், வெந்தயம், சீரகம், மிளகு மூணையும் மிக்சியில போட்டு பொடிச்சுட்டு வந்துடலாம். இப்ப நம்ம அரைச்ச பொடியும் பெருங்காயமும் சேர்த்து போடுறோம். போட்டுட்டு நம்ம நல்லா கிளறலாம். இனிப்பும் சரி, உங்களுக்கு மிளகாய் காரமும் சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து எப்பவுமே நம்ம கண்டிஷன் போட முடியாது, ஒவ்வொருத்தவங்களோட நாக்கோட சுவைக்கு தான். நான் கொஞ்சம் கூடுதலா தான் போடுவேன். இப்ப கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் பொடி, அதுவும் கடையில வாங்கி போடாதீங்க,
ஒன்னு காய வச்சு அரைச்சா பரவாயில்ல, இல்ல வானல்ல போட்டு வதக்கி வெறும் வானல்ல போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில பொடிச்சா கூட அப்படிதான் இருக்கும். கடை இது ரொம்ப கலரா இருக்குமே தவிர டேஸ்ட் வராது. இப்ப நம்ம இதை கலர் இல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பாருங்க சுண்ட சுருளை நல்லா கரெக்டா வந்திருக்கு. இதை நீங்க வெளியில வச்சாலே ஒரு வாரம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் எல்லா டேஸ்டும் இருக்கும். இது ஒரு ஜாம் மாதிரியும் இருக்கும். நீங்க இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், சாதத்துக்கும் சாப்பிடலாம், எதுக்கு வேணா சாப்பிடலாம். இவ்வளவு சுவையான எலுமிச்சங்காய் சட்னி இல்ல இனிப்பு ஊறுகாய் எப்படி வேணா வச்சுக்கலாம். பாருங்க இந்த கலர் எப்படி வருதுன்னா, ஒண்ணு நாட்டு சக்கரை கலர் அப்படின்னாலும் இந்த இரும்பு வானல செய்யும் போது தன்னால கலர் மாறும். நீங்க இப்ப நான்வெஜ் சமைக்கும் போது கூட பாருங்க இரும்பு வானல சமைக்கும் போது கலர் ரொம்ப நல்லா இருக்கும். இரும்பு கலர்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல உங்களுக்கு எந்த டப்பா பிடிக்குமோ அதில் போட்டு பதமா வச்சுக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் வேண்டாம், எந்த மசாலாவும் தேவையில்லை. கொஞ்சம் வெள்ளம் மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம புதுமையான ஒரு ஊறுகாய் செஞ்சிருக்கோம். பாருங்க சுவையான இனிப்பு ஊறுகாய் இனி எலுமிச்சம்பழம் இனிப்பு சட்னி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சட்னியாவும் உபயோகிக்கலாம், ஊறுகாவும் உபயோகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.